வணக்கம். பீட் வந்து எப்படி வந்து ஸ்பீடாக நாம் இன்சர்ட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீடு ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக அப்படியே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வர மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மெத்தட் தான் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் வந்துட்டு அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணும்போது இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நிறைய வீடியோவில் நான் நோட் பண்ணேன். ஸோ புதுசாக அதை நோட் பண்ணி கற்றுக்கிட்டதுனால சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாமே இந்த வீடியோ. இந்த மாதிரி நாம் கண்டினியூஸாக போடுறதுக்கு ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிக்கணும். நம்ம நீடில் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு லோட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கர் வந்து நீடில் கீழே இருக்கும் நார்மலாக எப்பயுமே. பட் இந்த மெத்தடுக்கு வந்து நம்மளோட ஃபிங்கர் வந்து மேலே இருக்கணும், லூஸாக விட்டுறணும். எல்லா பீடையுமே விட்டுட்டு உள்ள செயின் ஸ்டிச் வந்து அடுத்தடுத்து போடுறது வந்து ரொம்ப மேலே தூக்காமல் ஷார்ட் ஸ்டார்ட்டாக இப்படி தான் நம்ம தள்ளிக்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு தடவையும் நார்மலாக நம்ம போடும்போது இந்த ஃபிங்கரை வச்சுட்டு ரெண்டு ரெண்டாக தள்ளி இல்லை ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி தான் போட்டுட்ருப்போம். பட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும். நம்மளுடைய ஃபிங்கரை வந்து இப்படி தான் தள்ளிட்டு இருப்போம். நம்ம எப்பயுமே நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நார்மலாக ஒன்று அல்லது ரெண்டு தள்ளுவோம். பட் அப்படி இல்லாமல் என்ன பண்ணணுன்னா அப்படியே ஃபுல்லாக இதே மாதிரி விட்டுறணும். விட்டுட்டு மேலே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லூஸாக விட்டுட்டு நம்ம இப்படியே வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக அடுத்தடுத்து அப்படியே ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீடாக வந்து பீடிங் வந்து முடிஞ்சிடும். இந்த மெத்தடை நல்லா கற்றுக்கிட்டோம்னா நமக்கு ஜர்தோசி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஜர்தோசி ஒர்க் ஏன் ஈஸியாக பண்ணுறாங்கன்னா இதுதான் காரணம். பீடிங் வந்து அவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஜர்தோசி ஒர்க்கும் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.